டிஸ்பிளேயோட எக்ஸ்பிளனேஷன் பிஷப் கேண்டல் ஸ்டிக். நான் ஷார்ட்டான சம்மரி தான் சொல்ல போகிறேன். சரி வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், பிஷப் கேண்டல் ஸ்டிக் எழுதினவர் யாருன்னா நார்மன் மெக்கினல். இவர் 10 February 1870 பிறந்திருக்கிறாரு அண்ட் 29 March 1932 இறந்திருக்கிறாரு. இவர் வந்து ஸ்காட்டிஷ் ஸ்டேஜ் ஃபிலிம் ஆக்டர் அண்ட் பிளே ரைட். ஸ்டேஜ் ரோல்ஸ் கூட நிறைய பண்ணியிருக்காரு யூகேல. நார்மன் மெக்கினல் வந்து நடித்த மூவிஸில் பார்த்தீங்கன்னா டவுன் ஹெல், த ஸ்லீப்பிங் கார்டனல் எக்ஸட்ரா நிறைய மூவிஸ் நடிச்சிருக்கிறாரு. இவர் எழுதின பிஷப் கேண்டல்ஸ்டிக்கோட சம்மரியை இப்போ பார்க்கலாம் வாங்க. இதோட மெயின் தீம் என்னென்னா, லவ் அண்ட் கைண்ட்னஸ் மூலமாக ஒருத்தரை கண்டிப்பாக நம்ம திருத்திட முடியும் வயலன்ஸ் விட. இதில் மொத்தம் 4 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. பிஷப், பெர்சோம் பிஷப்போட சிஸ்டர் அண்ட் பெர்சம் த பிஷப்போட சிஸ்டர் அண்ட் மேரி, அதுக்கப்புறம் கான்விக்ட். ஃபர்ஸ்ட் வந்து 1 Act Play என்ன சொல்கிறாங்கன்னா, பிஷப்போட கேரக்டர்ஸ் பற்றி சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு லவ் அண்ட் கைண்ட்னஸ் மூலமாக எல்லாருக்கும் வந்து அன்பு காட்டுவார். யாராவது வந்து அவர்கிட்ட உதவின்னு கேட்டால் தன்கிட்ட இருக்கிறது வந்து எல்லாமே கொடுத்துருவார். ஆனால் அது வந்து அவங்களோட சிஸ்டர் பெர்சோம்க்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. தராதிங்க தராதிங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து அது இப்போ கேட்காம அவர் பாட்டு தந்துகிட்டே இருப்பார். ஒரு நாள் அவங்க கூட வேலை செய்கிற சர்வெண்ட் மேரியோட அம்மா கூட உடம்பு சரியில்லை. இருந்தாலும் தன்கிட்ட இருக்க அந்த சால்ட் வச்சிருக்க அந்த பாக்ஸ் கூட என்ன பண்ணியிருக்காருன்னா, அது தந்து விற்று அது கூட பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். தன்கிட்ட இருக்கிறது ஃபர்னிச்சராக இருந்தாலும் சரி, லேண்டாக இருந்தாலும், ப்ராப்பர்ட்டி என்ன இருந்தாலும் சரி, தன்னோட சேவிங்ஸ் கூட எல்லாருக்கும் தான் உதவியாக தருவாங்க. யார்கிட்ட யாராவது வந்து அவர்கிட்ட உதவின்னு கேட்டால் கண்டிப்பாக அவர் தந்துடுவார். ஆனால் அவங்களோட சிஸ்டர் பெர்சோம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வேணாம் தராதிங்க வேணாம் அது மாதிரிலாம் தரக்கூடாது, எல்லாருமே வந்து உங்களை ஏமாத்துறாங்க அப்படி கூட சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கேட்கவே மாட்டாங்க. தன்கிட்ட இருக்கிறது வந்து தந்துட்டே இருப்பார், உதவி செய்வார். அவர்கிட்ட உதவின்னு வந்து கேட்டால் கண்டிப்பாக அவர் தந்துடுவார். அதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நைட் என்ன ஆகுதுன்னா, கான்விக்ட் ஒருத்தவங்க ஜெயிலேருந்து தப்பிச்சு ஒரு திருடன் வரான். அவன் என்ன பண்ணுறான்னா, வந்தோடனே நேராக பிஷப்போட வீட்டில் வந்து நுழைஞ்சிடறான். நுழைஞ்சோடனே என்ன பண்ணால் பின்னாடி கத்தி வச்சு பிஷப் அட்டாக் பண்ணுற ட்ரை பண்ணுறான். பிஷப் கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து நீ ட்ரிக் பண்ணனு நினைக்காத, நீ எந்த ட்ரிக்கும் பண்ணக்கூடாது, நான் சொல்கிற பேச்சு அமைதியாக கேட்கணும் அப்படின்னு வந்து அந்த கான்விக்ட் வந்து சொல்கிறாரு. இருந்தாலும் இந்த பிஷப் என்ன பண்ணுறாருன்னா வந்து பெர்சோம் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நம்மளோட வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஸோ வந்து அவங்கள டின்னர் எடுத்து வைங்க அப்படி தான் சொல்கிறாங்க. பெர்சோமும் டின்னர் எடுத்து வச்சுட்டு அவங்க போய் தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஷப் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்னோடனே இவங்களும் வந்து உட்காந்து சாப்பிட்டு வந்து இங்கே பேச ஆரம்பிக்கிறார். பிஷப் கேட்குறாரு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து அவரோட திருடரோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு, எப்படி அவர் திருடர் ஆனாலும் சொல்லி. அது கேட்கும்போது என்னதுன்னா வந்து அவங்களோட ஒய்ஃப் உடம்பு சரியாமல் இருக்கும் இருந்திருக்கு. ஒய்ஃப் வந்து பசிக்குதுன்னு சொன்னோடனே வந்து இவங்க வந்து ஒரு பேக்கரி ஷாப்பில் போய் திருடுறாரு. அதை வந்து போலீஸ் வந்து பார்த்து அவங்கள வந்து கைது பண்ணிடுறாங்க. இவங்க ரீசன் சொல்கிறாரு இந்த திருடன், இருந்தாலும் வந்து அவங்க கேட்காம வந்து கைது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க 10 years வந்து அவங்களுக்கு தண்டனை தராங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து அவங்களுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி வந்து அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொல்லி, அந்த திருடனோட ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு தெரிய வருது. அவங்க இங்கேருந்து தப்பிச்சு வராங்க. தப்பிச்சு வரும்போது பிஷப்போட வீட்டில் வந்து இருந்துடுறாங்க. பிஷப்போட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுவும் இந்த எல்லா கதையும் சொல்லி கேட்டோடனே இந்த பிஷப் வந்து கேட்குறாரு. கேட்டோடனே சரி ஓகே, அந்த திருடனோட ஸ்டோரியிலேருந்து என்ன தெரிய வருது பார்த்தீங்கன்னா, அவங்க ஜெயிலில் வந்து நிறைய கடுமையான தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அந்த கடுமையான தண்டனை மூலமாக அவங்க இவர் வந்து அந்த மாதிரி மாறிட்டாரு. திருடன் வந்து யோசிக்கிறாரு, என்னடா நம்மளோட கதையை பொறுமையாக கேட்கணும், அவங்க மனசு கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. ஆனால் இருந்தாலும் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து பிஷப்போட கேண்டில் ஸ்டிக்கு சில்வர் கேண்டில் ஸ்டிக் அங்கே இருக்கும், அது வந்து இந்த திருடனோட கண்ணுக்கு வந்து நல்லா தெரியுது. இப்படியாவது இவர் எல்லாருமே தூங்கிட்ட அப்புறம் இவர் ஏஞ்சி என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த இதை வந்து திருடணும்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ இவர் போய் அவரோட மனசை ரொம்ப இது பண்ணிக்கிட்டு திருடிட்டு அவர் அங்கேருந்து தப்பிச்சு விடுறாரு. காலையில் ஏஞ்சி பார்த்தோன்னே தெரியுது பெர்சோமுக்கும் பிஷப்புக்கும் அதோட அவங்களோட கேண்டில் ஸ்டிக் வந்து காணாமல் போயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்குது. சரி இவங்க ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது தெரியுது போலீஸ்காரங்க வந்து தீஃபோட வந்து நிற்கிறாங்க. தீஃப் கையில் பிஷப் கேண்டில் ஸ்டிக் இருக்குது. இங்கே பாருங்கள், நாங்கள் பார்த்தோம் இவர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தார், இவரோட கையில் வந்து கேண்டில் ஸ்டிக் உங்களோட கேண்டில் ஸ்டிக் இருந்துச்சு, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒப்படைக்க வந்து நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்லும் போது, அந்த கேண்டில் ஸ்டிக்கை வந்து நான் தான் அவருக்கு கிஃப்டாக தந்தேன், விட்டுருங்க அவருக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் தராதிங்க அப்படின்னு சொல்லி வந்து பிஷப் வந்து அவங்கக்கிட்ட சொன்னோடனே இந்த திருடனோட மனசு வந்து சேஞ்ச் ஆகிட்டோடனே இந்த பிஷப்பை வந்து ஒரு கடவுளாக பார்த்து கீழே அந்த நீல் டவுன் பண்ணி அவரை கும்பிட்றாரு. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு, கடவுள் வேறு எங்குமே இல்லை, எல்லா நல்ல மனசுலேயும் தான் இருக்கார் கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து இந்த கதை மூலமாக நம்ம தெரிய வருது. அதுவும் அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து பிஷப் சொல்கிறாரு. பிஷப் சொல்லிட்ட அப்புறம் அவளை தான் இந்த கதையே முடியுது. ஸோ வந்து இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரியுதுன்னா வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம அன்பு காட்டணும், அன்பு மூலமாக வந்து ஒருத்தர் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து எல்லா யார் உதவி கேட்டாலும் அவர் தர்றாரு. அந்த கைண்ட்னஸ், லவ் அண்ட் கைண்ட்னஸ் வந்து இந்த கதை மூலமாக நமக்கு தெரிய வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறோம். அன்டில் தென், திஸ் இஸ் பை ஃப்ரம் அஷிமா அண்ட் சந்தியா.